ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட் ஜென்ரல் பேசேஜ் கெட் ரெடி ஃபார் த டிக்டேஷன் டென் செகண்ட்ஸ் கல்லூரி முதல்வர் அவர்களே மாணவ மணிகளே கல்லூரி மாணவர் மன்றத்தின் வெள்ளி விழாவை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் முகங்களில் மகிழ்ச்சி தாண்டவமாடி கொண்டிருக்கிறது மாணவ பருவம் போன்ற மகிழ்ச்சி நிரம்பிய பருவம் வேறு கிடையாது இப்பொழுது உங்கள் முகத்தில் தெரியும் களிப்பு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்க வேண்டுமென்ற எனது நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்குள்ள கல்வி நிலைமைகளை எடுத்துக்கொண்டால் பெரிய கல்வி நிபுணர்கள் எல்லாம் கருதுவது இப்போதைய தேர்வு முறைக்கும் மாணவர்களின் அறிவுக்கும் சம்பந்தமில்லை என்பதுதான் இப்படி நான் சொல்லுவதால் மாணவர்கள் தேர்வை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வதாக பொருள் அல்ல மாணவர்களின் தரத்தை தேர்வுகள்தான் நிரூபிக்கும் என்று உலகம் ஒத்துக்கொண்டிருக்கும் வரையில் தேர்வில் வெற்றியடைய பாடுபட வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கேள்விகளை பொழுது பயன் உள்ளவைகளைத்தான் கேட்க வேண்டும் ஆசிரியர்களும் மாணவர்களின் ஐயங்களை தீர்க்க தயங்கக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது காலமே கேள்விக்குறியாக மாறி உள்ளது சென்ற தலைமுறையில் இல்லாத சந்தேகங்கள் இந்த தலைமுறையில் எழுந்துள்ளன அந்த அளவுக்கு ஏராளமான பிரச்சினைகள் வளர்ந்துள்ளன இன்றைய தினம் நாட்டிலுள்ள நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஆக்கத்தின் வேலைகளை பற்றி பேசினால் அந்த பேச்சுக்களை கேட்பதற்கு வருகின்ற மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் அழிவு வேலைகளை பற்றி பேசினால் அந்த பேச்சுக்களை கேட்பதற்கு பெருந்திரளான மக்கள் கூடுகிறார்கள் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களை தொடங்குவது என்றால் அது மிகவும் எளிதான காரியமாக இருக்கிறது ஆனால் அவ்வாறு தொடங்கிய வேலை நிறுத்தங்களை நிறுத்துவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது செல்வம் மிகுந்தவர்களிடத்திலும் அதிகாரிகளிடத்திலும் குணம் இருந்தால் அதை பற்றி புகழ்ந்து பேசுகின்றவர்களை காணோம் ஆனால் அவர்களிடத்தில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அவைகளை எடுத்து தூற்றி பழிக்கின்றவர்களை நாம் எந்த மூலையிலும் காணலாம் இதற்கான காரணங்களை பொதுவாக ஆராய்ந்தாலும் இந்த உண்மையை உணரலாம் இவ்வாறு பொதுமக்கள் யாருடைய தூண்டுதலுக்கும் இரையாகாமல் இளைஞர்களாகிய நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நான் கூறுவதை கேட்டு நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் என்று நம்பி சொல்கிறேன் படித்த இளைஞர்கள் பலர் தங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகின்றார்கள் ஆனால் பிறருடைய உரிமையில் இவர்கள் கவலையில்லாமல் தலையிடுகிறார்கள் தம்மிடம் உள்ள உரிமையை ஓரளவாவது விட்டு கொடுத்தாலன்றி பொதுவாழ்வில் பிறரிடம் பழகுதல் கடினமாக இருக்கும் என்பதை இவர்கள் உணர்ந்தாக வேண்டும் படிக்கின்ற இளைஞர்களாகிய நீங்கள் கிராமங்களுக்கு சென்று சேவை செய்ய வேண்டுமென்ற கருத்து எல்லா தரப்பிலும் இருந்து வருகிறது இளைஞர்கள் கிராமங்களுக்கு சென்று நிலத்தை நாடி எளிய வாழ்க்கை மேற்கொண்டு வாழவில்லையே என்று குறை கூறுவது எளிது அவ்வாறு அவர்கள் செல்ல மறுப்பதற்கான காரணங்களை நாம் ஆராய இருக்கிறோம் ஈரோடு திருவாளர்கள் செந்தில் சகோதரர்கள் நிறுவனத்திற்கு மதுரை காந்தி நகரில் உள்ள காந்தி மின்பொருள் உற்பத்தியாளர்கள் எழுதிய கடிதம் அன்புடையீர் வணக்கம் தங்களது இருபத்தி இரண்டாம் தேதிய கடிதம் கிடைக்கப் பெற்றோம் எங்களது மின் பொருள் தயாரிப்புக்களை தாங்கள் வாங்கி விற்பனை செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் எங்களது பொருள்களுடைய முழு விவரம் அடங்கிய விலை பட்டியலை இணைத்து அனுப்பியுள்ளோம் பட்டியலில் கண்டுள்ள விலைக்கு மட்டுமே தாங்கள் பொருள்களை விற்பனை செய்ய வேண்டுமென்றும் எக்காரணம் கொண்டும் அதிக விலைக்கு பொருள்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கமிஷன் தொகை விவரம் தனியே இணைக்கப்பட்டுள்ளது தாங்கள் எந்தவிதமான முன்பணமும் செலுத்த தேவையில்லை என்பதையும் எங்களது தயாரிப்புகள் சம்பந்தமான விளம்பரத்தை எங்களது செலவில் நாங்களே செய்து கொள்வோம் என்பதையும் தெரிவித்து கொள்கிறோம் எங்களது பொருட்களை விற்பனை செய்வதற்கு விற்பனையாளராக நியமனம் செய்வதற்கான ஒப்பந்த படிவத்தை இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளோம் அதில் கையொப்பம் இட்டு எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள